ஏக்கம் நிறைவேறுமா பனி ஓய்வு பெற்ற பின்னால் எங்கேனும் ஒரு குக்கிராமம் அதில் ஓரளவு சுமாரான ஓட்டு வீடு வாசலில் திண்ணை திண்ணையை தாண்டி ஒரு மரம் உள்ளே போனால் ஒரு ரெழி அதை தாண்டிய பின்னர் கம்பி போட்ட முச்சம் தாழ்வாரம் தாழ்வாரத்தில் பக்கவாட்டில் ஒரே ஒரு அறை அதையும் தாண்டி பூஜை அறை அதையொட்டி சமையல் அறை பின்னால் ஓரளவு பெரிய தோட்டம் கிணறு அவசியம் அதன் அருகில் துவைக்கும் கல் ஏழெட்டு தென்னைகள் பூச்செடிகள் பழவள்ளி மரம் மாமரம் பலாமரம் வாழை மரம் கொஞ்சம் பாகற்காய் குடி கீரைகள் இப்படி ஓரிரு பசுமாடு இருந்தால் அற்புதம் குர்கிராமத்துக்கு அருகில் ஒரு பத்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிறு நகரம் டவுன் இருக்க வேண்டும் வாரம் ஒரு முறை டவுனுக்கு போய் ஏதேனும் அவசிய தேவை இருந்தால் வாங்கலாம் வாமா மீனம்மா என்ன டவுனுக்கு போயிட்டு வந்தியா என்று அடுத்த விட்டு பாட்டியம்மா விசாரணை காலை எழுந்து பல் விளக்கியதும் காபி அது இல்லனா சரிபடாது அதன் பின்னால் செய்தித்தாள் அதை ஒரு பத்தி விடாமல் படித்து முடிக்க வேண்டும் அப்புறம் பழையது தொட்டுக்கொள்ள வடுமாங்காய் மோர் மிளகாய் அப்புறம் தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் வேலை அதன் பின்னால் குளியல் கொஞ்சம் நேரம் பூஜை பூஜை முடிந்ததும் ஊரில் உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ செல்லுதல் வழிபாடு முடித்துவிட்டு வந்தால் பதினோரு மணிக்கு சாப்பாடு அதன் பின்னால் வாசல் திண்ணையில் ஒத்த வயதுடைய அக்கம் பக்கத்து கிழங்கலுடன் அரட்டை சிறிய பேட்டரி ரேடியோவில் செய்தி கேட்டுக்கொண்டே விமர்சனம் சரியான செட்டாக நாலஞ்சு பேர் சேர்ந்தால் கேரம் போர்டு காசு வைக்காமல் ரம்மி ஆடுவது மதியம் இரண்டு மணி நேரம் தூக்கம் மாலை ஒரு காஃபி கொஞ்சம் தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சும் வேலை அப்புறம் கோவிலுக்கு ஆறு மணி பாக்கம் அங்கு தரிசனத்துக்கு பின்னால் ஒரு ஏழு எட்டு டிக்கெட்டுகள் உட்கார்ந்து பல விஷயங்கள் பற்றி அலசல் ஒரு எட்டு மணி வரை பின் வீடு திரும்பி எளிய டிபன் நாலு இட்லி அல்லது இரண்டு சப்பாத்தி கொஞ்சம் பால் ராத்திரி திண்ணையில் பாய் விரித்து கொண்டு அக்கம் பக்கம் தோஸ்துகளுடன் இருட்டில் பேசிக்கொண்டே படுக்கை தூக்கம் வரும்பொழுது தூங்கி போகுதல் முடிந்தால் வாசலில் உள்ள வேப்ப மரத்தின் கீழே கயிற்றுக்கட்டிலில் படுத்து ஜம் என்று உறக்கும் செல்போன் இல்லை கண்ணி இல்லை டிவி இல்லை ஃபேஸ்புக் இல்லை வாட்ஸ்அப் இல்லை எதுவுமே இல்லை உடலில் நோயும் இல்லை மனதில் கவலையும் இல்லை வாய்க்குமாய் இந்த வாழ்க்கை மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க